அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிரான கண்டன தீர்மானம் மீது நாடாளுமன்றத்தில் நாளை வாக்கெடுப்பை நடத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் தோல்வியடைந்த போதும் அதனை ஏற்க மறுத்து வருகிறார். புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான கூட்டம் நடைபெற்ற போது ட்ரம்பின் ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ட்ரம்ப்புக்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் கொண்டு வந்துள்ளனர். இதேபோல அதிபரை துணை அதிபர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மீது நாளை வாக்கெடுப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீர்மானங்களுக்கு குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனா்.